ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உலக மக்களால் அதிகமா பேசக்கூடிய ஒரு நேட்டிவ் லாங்குவேஜ்ல எந்த லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் உடைய ஆன்சர் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். ஏன் என்னுடைய ஆன்சரும் இங்கிலீஷ் அப்படின்னு தான் இருக்கும். பட் ஆனா நேட்டிவ் அண்ட் நான் நேட்டிவ் பீப்பிள்ஸால பேசக்கூடிய மொழிகள்ல தான் முதல்ல இங்கிலீஷ் இருக்கு. பட் ஆனா நேட்டிவ் பீப்பிள்ஸால அதிகமா பேசக்கூடிய மொழிகள்ல முதல்ல எந்த லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மாண்ட்ரின் சைனீஸ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் இருக்குது. 90,55,000,000 பீப்பிள்ஸால பேசக்கூடிய மொழிகள்ல முதல்ல மாண்ட்ரின் சைனீஸ் தான் இருக்கு. நேட்டிவ் அண்ட் நான் நேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது யூஎஸ் இங்கிலீஷ் அண்ட் யூகே இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு பிரிப்பாங்க பாத்தீங்களா. அதாவது யூஎஸ்ல பேசுறது வந்து இங்கிலீஷ் அண்ட் யூகேல பேசுறது இங்கிலீஷ், ஆஸ்திரேலியாலும் நேட்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இப்படி பார்க்கும் போதுதான் அதாவது இங்கிலீஷ் வந்து 378,000,000 பீப்பிள்ஸால பேசக்கூடிய மொழியா இருக்குது. அதாவது நம்ம வந்து தமிழ் பர்சன், நமக்கும் வந்து இங்கிலீஷ் தெரியும், அதை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து நான் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கரா தான் இருப்போமே தவிர நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கரா இருக்க மாட்டோம். அதுதான் நேட்டிவ் அண்ட் நான் நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் அண்ட் ஸ்பீக்கரா இருக்கும். அதே நம்ம அதாவது உலகத்தோடைய மூத்த மொழி நம்மளுடைய தமிழ் அப்படின்றத தமிழர்கள் எல்லாருமே மறந்துடக் கூடாது.